call these brothers my guys. Know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want one? Hello friends, welcome back to Twin Bros channel. இன்றைக்கி ஓலா டாக்ஸியில் இருக்கிற ஓலா பைக் டாக்ஸி தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். காரை சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு கார் செக் பண்ணோம். சரி, இதில் பைக் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். கமான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கேப் புக் பண்ணியாச்சு, கேப் வர்றதுக்கு 1 மினிட் அப்படின்னு காட்டுது. கேப் வர்றதுக்குள்ளே குவிக்காக வந்து இந்த ஓலாவில் புக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம நார்மலாக கேப் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே மாதிரியே வந்து நம்ம கரண்ட் லொக்கேஷன் ஃப்ரம் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோன்னா, இப்போது ஆட்டோ காருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பைக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து நான் காரில் வந்திருந்தோன்னா எனக்கு 250 ருபீஸ் ஆயிருக்கும், ஆனால் பைக் எடுத்தால் 98 ருபீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. பேலன்ஸை வேறு எதுவும் வித்தியாசமாக இல்லை. ஓலா கார் எப்படி நமக்கு அலோகேட் ஆகுதோ அதே மாதிரியே வந்து பைக்கும் நமக்கு அலோகேட் ஆகிடும். எவ்வளோ மினிட்ஸில் வரும் அப்படிங்கிறது அங்கேருந்து நமக்கு காமிச்சிடும். பைக் கரெக்டாக 1 மினிட்ல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓலா வேணா? ஓலாமா? ஓரளவு ஒரு 14 மினிட்ஸ் டிரைவ் ஃப்ரெண்ட்ஸ். அம்பத்தூர்லேருந்து ஐயப்பநாங்கல் பக்கத்தில் வர்றதுக்கு இந்த டிரைவுக்கு நடுவில் இந்த டிரைவில் நான் பார்த்த அப்சர்வேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரௌண்ட் 9.5 to 10 kilometers இருந்தது. 98 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் காமிச்சது. டிரைவர் வர்றதுக்குள்ளே நான் மற்ற ஆப்பில் இதோடய காஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 107, 105 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓலா கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அவரோட இது செக் பண்ணும்போதும் வந்து ஹி வாஸ் யூஸிங் மல்டிபிள் ஆப் இந்த டிரைவ்க்காக. ஸோ ஓலா தான் சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓலா வந்து டிரைவர்ஸ்கிட்ட வந்து வாங்குகிற கமிஷன் ரேட் வந்து கம்பேர்ட் டு அதர் பைக் டாக்ஸி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ப்ரைஸ் வைஸ் ஓலா டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். பைலியன் ரைடருக்கு வந்து ஆக்சுவலாக ஹெல்மெட் இருக்குல்ல. முன்னாடி வந்து நான் ஓலா டிரைவர்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ஹெல்மெட் வந்து பார்த்துருக்கேன். இப்போது ஒரு 15 days, 20 days ஓலா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓலாலேருந்தே வந்து அந்த அவங்களுடைய சிம்பிள் போட்ட க்ரீன் கலர் ஹெல்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட அது இருக்குல்ல. அது வந்து இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற ஓலா டிரைவர்ஸ்க்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் இதை வந்து ஓலா கம்பெனி வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓலா மட்டும் இல்லை, பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுற மற்ற எல்லா டாக்ஸி சர்வீசஸுமே, ராபிடோ இல்லை ஊபர் எதாக இருந்தாலுமே வந்து இந்த பைலியன் ரைடர்ஸ்க்கு வந்து ஹெல்மெட் கொடுக்கறது வந்து அவங்க சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா இட்வில் பி பெட்டர் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஹெல்மெட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷவர் கேப் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஒரே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பாசிபிளி வை அவங்க ஹெல்மெட் இருந்தால் கூட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஷவர் கேப் கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்கும். சி, சேஃப்டி பர்ஸே ஹெல்மெட் பற்றி நம்ம பேசணும், விச் த கம்பெனி ஹாஸ் டு டேக் கேர்னு. ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஓலா டிரைவ் பண்ணும்போது டிரைவர்ஸ் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது. நாங்கள் பைபாஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோன் ஒரு பர்சனல் கால் வந்து பேசிக்கிட்டே வந்தார். அது ரொம்ப அர்ஜென்ட் கால் மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அதில் பைபாஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு, பைக் ஷேக் ஆகிற மாதிரி ஆச்சு. அப்போவே வந்து ஐ டோல்டு நாட் டு யூஸ் த ஃபோன்ஸ். ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 10-14 minutes டிரைவ்குள்ளே அவர் 3 times கால் வந்துருச்சு. அவர் ஹெட்செட் அந்த மாதிரி எதுவுமே கூட யூஸ் பண்ணல. அவரோட ஃபோனை ஒரு கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்குள்ளே வச்சு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஹி வாஸ் ட்ராப்பிங். தட் இஸ் ஐ திங்க் டிரைவர்ஸ் வந்து அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்க வந்து இந்த பைக் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கைஸ், ஓவராலாக சொல்லணும்னா நம்ம தனியாக தான் வெளியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கேப் புக் பண்ணுறதை விட வந்து இந்த பைக் ஆப்ஷன் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாகவும்
டைம் சேவிங்காகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹெல்மெட் இல்லை அந்த கால் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டோன்னா ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஆப்ஷன் டு யூஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து ஓலா பைக்கோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம இப்போ பேசிட்டு வந்தோம். அவரோட பேசிட்டு வரும்போது ஓலா டிரைவர்ஸ்க்கு இது டிரைவ் பண்ணும்போது இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அவரோட ஆகனி பற்றி அவர் பேசிட்டு வந்தார் கொஞ்ச நேரம். டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. பட் தென் நான் இந்த வீடியோவோட அதை வந்து மர்ஜ் பண்ண விரும்பல. ஸோ ஒரு ஓலா டிரைவர் கூட ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவரோட ஒன் டே எப்படி போகுது, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன ஆகனி பற்றி அவர் பேசினது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸா. Thank you for watching the video, friends. See you all in the upcoming video.